பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை வெளியிட்டாங்க நம்ம விஜய் டிவி. அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கெல்லாம் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் வீட்டில் அதிகப்படியான மன்னிப்புகள் கேட்டிருக்கதும் பாலா தான், அதிகப்படியான தவறுகளை செஞ்சுருக்கதும் பாலா அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கமலுக்கு பாலா மேலே ஒரு தனி பிரியம் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. எல்லா வாரத்துலையும் பாருங்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே பாலாவுக்கு அட்வைஸ் பண்ணுவார், இல்லைனா பாலாவை பெருமையாக பேசுவார். ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வர பாலா வேற பாலாவாக இருப்பார். என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ எல்லா தப்பும் பண்ணுவார். ஆனால் கமல் சார் எபிசோடில் மட்டும் ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்துருப்பார். கண்ணில் இருந்து பொல பொலன்னு தண்ணியும் வந்துடும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவனுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கமல் சார் மேலையும் பிக்பாஸ் டீம் மேலையும் நமக்கு கோவம் தான் வருது அப்படின்னே சொல்லலாம். கடந்த சீசன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்மளோட சரவணன் வந்து தன்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவமா பஸ்ல போகும்போது ஒரு பிள்ளையை கிண்டல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதை ஒரு காரணமா சொல்லி சரவணனை பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அதே இது இந்த சீசன்ல பாலா வந்து சனத்துக்கிட்டெல்லாம் எந்த அளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டு நாள் எபிசோட் ஆறுகிட்ட பாலா நடந்துகிட்ட விஷயம் வந்து ஒட்டுமொத்த பிக்பாஸ் ரசிகர்களுக்கும் பாலா மேல வெறுப்பம் உண்டு பண்ணிருக்க அப்படின்னே சொல்லலாம். வெறுப்பம் மட்டும் கிடையாது, பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்கணும், 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கமல் சார் மேல பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்த மக்கள் எல்லாருமே ஒரு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி நியாயத்தை கொடுக்குறீங்க, நீங்க எல்லாம் முதலமைச்சரை வந்து எங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கமல் சாரையும் கிண்டல் பண்ண தொடங்கிட்டாங்க. விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்க டிஆர்பிக்கு பாலா உதவுறாரு, அதனால பாலாவை சேவ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு நாடகமும் அரங்கேறுது அப்படின்னே சொல்லலாம். என்ன சொன்னாலும் சரிங்க, இந்த வருஷ தொடக்கமே விஜய் டிவிக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஆரி பாலாவோட சண்டை ரீச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியே எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் பிக்பாஸ் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவில் பாலா வந்து எல்லா பிரச்சனையுமே பண்ணிட்டு மறுபடியும் அழுது மன்னிப்பு கேட்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து பாலாவை எந்த நேரமும் பாராட்டுறாரு, பாலா மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்காரு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.